वेलकम टू सरसस समेल नी எல்லாரும் எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு சரசஸ் சமையலுக்கு சரசஸ் ரெசிபீஸ் னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் நீங்க நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கறேங்க வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்க வீட்லயே தயார் பண்றோம்ங்க இப்போ நாங்க சத்து மாவு உளுந்தங்கஞ்சி மாவு எல்லாமே தயார் பண்றோம் தேவைப்படுறவங்க எங்களை இந்த நம்பர்ல कांटेक्ट பண்ணுங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முட்டை குழம்பு தாங்க பண்ணி காட்ட போறேன் இந்த முட்டை குழம்புக்கு நம்ம வேக வச்ச முட்டை தாங்க சேர்த்து குழம்பு வைக்க போறோம் இந்த குழம்பு இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்ங்க இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க முதல்ல நமக்கு தேவையான முட்டையை ஒரு பாத்திரத்துல சேர்த்து வேக வெச்சுக்கணும் அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கணும் உடையாம வேகவும் அப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கறோமோ நான் இன்னைக்கு ஒரு 6 முட்டை சேர்த்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கை பிடிக்கும் கொஞ்சம் அதிகமா சின்ன வெங்காயம் 1 டீஸ்பூன் நல்ல எண்ணெயில இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் துருவலையும் இதலயே சேர்த்துறலாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சோம்பு இதல கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அப்புறம் கறிக்குழம்பு தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு கறிக்குழம்பு தூள் சேர்த்துட்டேன் மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேங்க தனி மிளகாய்த்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கேன் அப்புறம் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சூட்லயே இத கொஞ்சம் பிரட்டிக்கலாம் இப்போ அடுப்பு எரிய விட வேண்டியது இல்லங்க இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி விடாம இத அரைச்சுக்கணும்ங்க பாருங்க இந்த மாதிரி ட்ரையா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்தறலாங்க அரைச்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இத கலக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன் இப்போ நம்ம குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊத்தி எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு வாணலி அடுப்புல ஏத்தி தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க நீங்க கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணா விட்டுக்கலாம் கடுகு சேர்த்தாச்சு கறிவேப்பிலை சேர்த்தாச்சுங்க பூண்டு ஒண்ணும் பாதியமா தட்டி வெச்சது ஒரு 4-5 பல் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு 2 தக்காளி பெருசா சேர்த்துக்கேங்க இப்போ இது நல்லா வதக்கிக்கணும் இதுக்கு இடையில நம்ம முட்டையும் வெந்துட்டே இருக்குங்க இப்போ வெந்திருச்சு இத ஆஃப் பண்ணி நம்ம உரிச்சு எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சுங்க அதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க இதில அந்த தயிர் வந்து இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க தயிரை சேர்த்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த வெங்காயம் இதில வந்து நல்லா சுருளை வதக்கிக்கணுங்க தக்காளி வந்து நல்லா உரு தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா தண்ணி விட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கணுங்க வெங்காயம் தக்காளி கலவையில நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துறணுங்க மறுபடியும் நம்ம தேவைக்கு இதில கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்பு கொதிச்சு வரணும் இல்லைங்களா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து முட்டைகளை ஒன்றொன்னா இதை சேர்க்கணுங்க இது கொஞ்சம் கொதிச்சிருச்சுங்க இப்போ வீட்டில் யாராவது முட்டை சாப்பிடாதவங்கலாம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலான்னா இதுலேயே கொதிக்கிற குழம்பு வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டைகளை சேர்த்துடலாங்க எங்கள் வீட்டில் அவர் வந்து பியூர் வெஜிடேரியனுங்க அதனால் வந்து நான் முட்டைகளை சேர்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரருக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க நம்ம தனியாக குழம்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இதை முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வரணுங்க இப்போது தேங்காய் நான் பல்ல பல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் இந்த மாதிரி போடுறது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டேன் இப்போ நம்ம அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் சிம்லேயே வச்சிடணுங்க அதுலேயே வந்து நல்லா அந்த குழம்பு கொதிச்சு அந்த முட்டையில் அந்த குழம்போட மசாலெலாம் ஏறி ரொம்ப நல்லா வெந்திருக்குங்க பாருங்கள் இப்போ அந்த பச்சை வாசமெல்லாம் போயிருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து முட்டையை ரெண்டாக கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாங்க நான் இன்றைக்கி முழு முட்டையை அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசால் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நம்மளோட கமகமாக முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி மதிய உணவுக்கு முட்டை குழம்பு பண்ணி சைடில் வந்து பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு வடகம் தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் காய் எதுவும் இல்லாத அன்றைக்கி இந்த மாதிரி முட்டையில் ஒரு குழம்பு பண்ணலாங்க புதன்கிழமை நாள் இந்த மாதிரி நாள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க என்னங்க இப்போ நான் செஞ்சு காட்டினா இந்த முட்டை குழம்பு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்